அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆயிஷா அபு விலாக் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விரால் மீன் குழம்பு. 2 கிலோ விரால் மீன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இது எதில் செய்ய போகிறோம்னா, அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். குழம்பு மிளகாத்தூள் 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், நல்லெண்ணெய் 200 கிராம் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து 1/4 கிலோ, 7 பச்சை மிளகாய், பூண்டு வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மாங்காய், தாளிக்க தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சோப்பு. நெக்ஸ்ட்டு புளி நம்ம ஊற வச்சுருக்கோம். நம்மளுக்கு தேவையான அளவு புளி எடுத்துப்போம். இது அரிசி கழுவுன தண்ணி, அரை முடி தேங்காய். இப்போ எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ நம்ம கடுகு போட்டுப்போம். வெந்தயம் 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன். பச்சை மிளகாய் போட்டுப்போம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுவோம். இது வதங்கிறதுக்காக எடுத்து கொண்டு போடுவோம். மிளகு 2 ஸ்பூன் இல்லையா, அதை நம்ம என்ன செய்வோம், பொடி செஞ்சுப்போம். மிளகு ஜீரகத்தையும் இப்போ நம்ம தேங்காயும் அரைச்சி வச்சுப்போம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. வெந்நீருமா ஆனதும் நம்ம தக்காளி போட்டுருவோம். ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம இதில் போட்டுப்போம். குழம்பு மிளகாத்தூள் போட்டுப்போம். அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம புளி ஊற வச்சோம்ல, அதில் நம்ம புளியெலாம் கரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் ஊற்றிடுவோம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இதோடவே சேர்த்து மாங்காவும் போட்டுருவோம். எப்போவுமே லாஸ்ட்டில் தான் தேங்காய் பால் ஊற்றுவோம். நம்ம இதை கொதிக்கும் போதே இப்போவே முன்னாடியே ஊற்றிடுவோம். பாருங்கள், முதல்ல நம்ம தலையை போட்டுப்போம். முன்னாடியே தலையை போட்டால் தான் அது நல்லா வெந்திருக்கும், அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. அதனால் முன்னாடி தலையை போட்டுப்போம். இப்போ நம்ம இந்த மீனை போட்டுருவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம லாஸ்ட்ல கொத்தமல்லி போட்டுருவோம். இங்கே பாருங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வெங்காயமும் மிளகு ஜீரகம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டே கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா, கை கால் வலி, இந்த குழந்தை பெற்றவங்களுக்குலாம் இடுப்பு வலிக்கும் இல்லையா, அந்த இடுப்பு வலி எல்லாமே இது சரியாகும். இந்த மீன் கிடச்சிருச்சுன்னா, இந்த மீன் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து வாங்கி வாரம் ஒரு முறை கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.